அடுத்த செய்தி, சென்னை வண்ணாரப்பேட்டையில் பேருந்தில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் அரிவாள்களோடு தாக்கிக் கொண்டு மோதலில் ஈடுபட்டனர். அதில் மூன்று மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு மாத காலமாக கல்லூரி மாணவர்களிடையே இந்த மோதல் அதிகரித்து வருகிறது. அரசு கல்லூரி மாணவர்களின் வன்முறையும் அதிகமாகிவிட்டது என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் சகஜம்தான் என்கின்றனர் மாணவர்கள். மோதல்கள் ஆயுதம் ஏந்தும் அளவுக்கு முற்றியதன் பின்னணி என்ன என்ற தகவல்களோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இப்ராஹிம். அவரோடு பேசலாம். அதற்கு முன்பாக அந்த மோதல் குறித்த காட்சிகளை பார்க்கலாம். நேரில் இப்ராஹிமோடு பேசலாம். வணக்கம் இப்ராஹிம். வணக்கம் அரவிந்த். இப்ராஹிம் சொல்லுங்க, வண்ணாரப்பேட்டையில் இந்த பேருந்தில் மாணவர்கள் மோதல் பற்றி விரிவாக சொல்லுங்க இப்ராஹிம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வந்து திருவான்மையூர்லேருந்து சுங்கச்சாவடி செல்லக்கூடிய பேருந்து 6D என்ற பேருந்து, அந்த பேருந்திலிருந்து இன்று பகலில் வந்து மாணவர்கள் வந்து இரண்டு கல்லூரி மாணவர்கள், அதாவது பிரசிடென்சி காலேஜ் மாணவர்களும் பச்சைப்பா கல்லூரி மாணவர்களும் ஏறிக்கிறார்கள். அப்போது ஏற்பட்ட தகராறில் வந்து அரிவாள் போன்ற ஆயுதங்களுடன் இரண்டு மாணவர்களும் மோதிக்கொண்டதில் மூன்று மாணவர்களுக்கு வந்து பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதே போன்ற தாக்குதல்கள் வந்து மாணவர்களுடைய மோதல் வந்து கடந்த ஒரு மாதமாகவே தொடர்புடையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட ஒரு இடத்திலிருந்து மாணவர்கள் மோதலில் ஈடுபட்டார்கள். அதே போன்று 10 நாட்களுக்கு முன்பு காமராஜர் சாலையிலே பீச் ரோட்டிலே வந்து மாணவ கல்லூரி அருகிலேயே வந்து மாணவர்களுடைய மோதல் நடைபெற்றிருக்கிறது. இப்ராஹிம், இந்த குறிப்பாக இன்று நடந்த இந்த மோதலுக்கான காரணங்களாக என்ன சொல்லப்படுகிறது? காவல்துறை விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது இப்ராஹிம்? தற்போது வரை இந்த மோதலுக்கான காரணம் என்ன என்று இதுவரை எந்த தகவலும் வரவில்லை. மாணவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்களை வந்து போலீஸார் விசாரித்து வந்து வருகின்றார்கள். ஆனால் பொதுவாகவே தாக்குதலுக்கு பின்னணியிலே வந்து என்ன விதமான காரணங்கள் இருக்கின்றது என்றால், ஒட்டுமொத்தமாக மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஈகோ தான். அதாவது ஒரு கல்லூரி மாணவருக்கும் இன்னொரு கல்லூரி மாணவருக்கும் இடையில் உள்ள ஈகோ, தங்களுடைய கல்லூரி பெரியதானது, தங்களுடைய மாணவர்கள் பெரிதானவர்கள் என்ற ஒரு ஈகோ. அடுத்தபடியாக தங்களுடைய கல்லூரி மாணவர்கள் வந்து இங்கே வந்து தகராறில் விடுவது, அதே போன்று கல்லூரிக்கு உள்ளே வந்து மாணவர்கள் மட்டுமன்றி மாணவர்களுடன் சேர்ந்து மற்ற மாணவர்களாத ரவுடிசம் செய்யக்கூடிய ஆட்களும் வந்து உள்ளே புகுந்து மாணவர்கள் மத்தியிலே கலந்து விடுவதால் இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறுகிறது. காலை நேரத்தில் பட்ட பகலில் நிறைய பயணிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. குறிப்பாக மக்களுடைய அந்த ஒரு மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது இந்த ஒரு சம்பவத்திற்கு? என்ன மாதிரியான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க? அதாவது மாணவர்கள் என்றாலே வந்து பொதுவாக வந்து படிக்கணும், அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும், வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய ஃபியூச்சரை வந்து தீர்மானிக்கக்கூடிய வகையில் வந்து கல்லூரிகள் இருக்கின்றது என்று இருக்கின்றது. ஆனால் தற்போது கல்லூரி மாணவர்கள் வருவதற்கு கல்லூரிக்கு சேருவதற்கு காரணமே என்னவென்றால், கல்லூரியில் தங்களுடைய ஹீரோயிஸ் காட்ட வேண்டும், பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது ஒரு ரவுடியை போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் நிறைய மாணவர்கள் சேருவதாக பொதுமக்கள் கூறுகின்றார்கள். அதாவது இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியத்தின் காரணமாக வந்து மற்ற பேருந்துகளில் செல்லக்கூடிய பயணிகளும் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே போன்று அவர்களுக்கு வந்து இந்த இது போன்ற தாக்குதல்கள் வந்து மோதல்கள் ஏற்படுவதற்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச பஸ் பாஸ் போன்ற எல்லாம் வந்து தடை செய்ய வேண்டும் என்று சிலர் கோரிக்கை விடுக்கின்றார்கள். ஆனால் அது போன்று ஒட்டுமொத்தமாக எல்லா மாணவர்களும் நடவடிக்கை எடுக்க முடியாது. கல்லூரி தரப்பில் கல்லூரி ஆசிரியர்கள் முதல்வர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு சில மாணவர்கள், அதாவது ஒரு கல்லூரியில் வந்து 4000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 200-300 பேர் வந்து இந்த மாதிரி இது போன்ற மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இதை வைத்து முழு மாணவர் சமுதாயமே இப்படித்தான் இருக்கிறது என்ற ஒரு ஒட்டுமொத்த நிலையும் எடுத்து விட முடியாது. ஆனால் சமீப காலமாக வந்து இதை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நிறைய மாணவர்கள் இது போன்ற ஒரு மோதலை வந்து நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. இது போன்ற ஹீரோயிசத்தை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் நாங்கள் கவனிக்கப்படுவோம் என்ற அடிப்படையிலே வந்து மாணவர்கள் மாறி வருகின்றார்கள் என்பதைத்தான் சமீபத்திய நிகழ்வுகள் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி இப்ராஹிம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி.